திண்டிவனம் அருகே ஓங்கூர் ஆற்று தரைப்பாலம் மூழ்கியதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாரதியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாரதி வணக்கம். அங்கு என்ன நிலவரம்? தண்ணீருடைய வரத்து எவ்வாறு இருக்கிறது? பாதிப்பு என்ன? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராமகிருஷ்ணன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாள் முதல் கனமழை பெய்து வந்து இந்த நிலையில் தற்போது வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை நிலையில் கடந்த 2 நாட்களாக இப்பகுதியில் தொடர்ச்சியாக கனமழை கொட்டி வருகிறது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த கனமழையால் இப்பகுதியில் உள்ள முக்கிய நீர்நிலையான ஏரிகள் குளங்கள் போன்றவற்றில் வேகமாக தண்ணீர் வழிந்து வருகிறது. இதேபோல இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையினால் காரணமாக திண்டிவனம் அருகே உள்ள ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக தனிசமேடு மண்டகப்பட்டு கிராமங்களுக்கு இடையில் ஓங்கூர் ஆற்றின் கட்டப்பட்டிருந்த தரைப்பாலம் முழுகிவிட்டது. இந்த தரைப்பாலம் முழுகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தனிசமேடு மண்டகப்பட்டு புதுப்பட்டு வெள்ளம் சுனாமேடு புதுப்பட்டு அசப்பேர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களது அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சென்று மரக்கோணமலை வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ராமகிருஷ்ணன். பாரதி, ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.